நல்லாயன் ஆகவே எனக்கு குறையுமிராது. ஆண்டவரெனது நல்லாயன் ஆகவே எனக்கு குறையுமிராது. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஆண்டின் பொது காலம் 11 வாரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருமே நான் கடவுளோடு இருக்க வேண்டும், கடவுளை பின்பற்ற வேண்டும், கடவுளை பிடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை விருப்பம் இருக்கிறது. ஆக கடவுளோடு இருக்க வேண்டும், கடவுளை பிடிக்க வேண்டும், கடவுளில் இருக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, மாறாக அதை செயலில் காட்ட வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு நற்செய்தியாளர் சுட்டி காண்பிக்கின்றார். முதலாவதாக தர்மம், இரண்டாவதாக இறைவேண்டல், மூன்றாவதாக நோன்பு. தொடக்க காலத்தில் இந்த மூன்றையுமே ஒரு 30 வருடங்கள் அல்லது 40 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் இவற்றை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி இதை கடைபிடித்து வந்தார்கள். தர்மம், இறைவேண்டல், இந்த நோன்பு, இவற்றை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவற்றை கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு விதமான எதிர்பார்ப்புகளோடு இவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தர்மம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே கொரோனா என்ற ஒரு இந்த ஒரு நோய் நம் ஒவ்வொருவரையுமே ஒரே குடும்பமாக இருந்து வீட்டில் அனைத்தையுமே கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றையுமே அனுபவிக்க ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் கடவுள். ஆக இந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் இன்னும் அதிலிருந்து நாம் விலகியிருக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் பல்வேறு வழிகளில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பல பங்குகளிலிருந்து தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தேவைப்படுகிறவர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி கொண்டிருந்தார்கள். அப்படி வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அந்த குழுமத்தின் ஒரு தலைவர் இவற்றை எல்லாம் சேகரித்து நாம் இந்த ஒரு கிராமத்திற்கு செல்லுவோம் என்று ஒரு எண்ணி அனைவரும் செல்கின்றார்கள், அந்த பொருட்களோடு செல்கின்றார்கள். சென்ற பிறகு நம்முடைய அரசு ஆணைப்படி நாம் தனியாக தனித்திருக்க வேண்டும், தொலை தூரம் இருக்க வேண்டும், யாரையும் அருகில் இருந்து பேசுவதோ அல்லது பழகுவதோ இருக்கக்கூடாது என்பதை உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதை எண்ணி இவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அந்த பொருட்களை கொடுக்கின்றார்கள். இதை பார்த்து அந்த குழுமத்தின் தலைவர் என்ன செய்கிறார், அனைவரையும் ஒன்று சேருங்கள், நாம் இந்த பொருட்களை எல்லாம் கொடுக்கிறோம் என்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். ஆக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், இப்பொழுது நாம் இதை செய்ய வேண்டாம், எதற்காக வீண்வம்பு, ஆக நம்முடைய வேலை செய்வது, நாம் செய்வது இறைவனுக்கு தெரிந்தால் போதும் என்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் சொல்லுகிறார். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவன் முடியவே முடியாது, கண்டிப்பாக நான் இவர்களை வைத்து போட்டோ எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசு செயல்களை செய்யாதீர்கள். நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை இவற்றின் வழியாக தெரிந்தால் மட்டும்தான் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்ல தேவையில்லை. மாறாக மறைவாக இருக்கக்கூடிய
நம் ஒவ்வொருவரையும் படைத்த தந்தைக்கு தெரிந்தால் போதும் என்பதை முதல் நற்செய்தி வாசகத்திலே முதல் பாரமாது நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. இரண்டாவதாக இறை வேண்டல். இந்த சூழ்நிலையிலே ஒவ்வொருவரும் அனைவரும் குடும்பத்தில் வீட்டில் இருந்து கொண்டு என்ன செய்வது, போர் அடிக்குது என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் ஒரு தனிப்பட்ட விதத்திலே ஒரு சிச்சுவேஷன், சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தனியாக இருக்க வேண்டும், எதையுமே செய்ய முடியவில்லை, போர் அடிக்குது என்ற ஒரு புலம்பல். ஆக ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு இரண்டு குழந்தைகள் தொலைபேசி இடம் பேசி, என்ன செய்யறது ஃபாதர், என்ன செய்யணும்னே தெரியல, போர் அடிக்குது, காலையில் எழுந்தோம்னா ஹோல் டே அப்படியே போகுது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சொன்னேன், நீங்களாம் தனிப்பட்ட முறையிலே அல்லது குடும்பமாக குடும்ப ஜபம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த குழந்தை, இல்லை ஃபாதர் இது மாதிரி இது வரைக்கும் சொன்னதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆக கடந்த மாதத்தில் மே மாதம் மாதாவின் மாதம், ஆக இந்த மே மாதத்திலே நாம் குடும்பமாக ஜபமாலை சொல்லி நம்முடைய ஜபத்தை அன்னை மரியின் வழியாக இறைவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லுகின்ற பொழுது ஜபம் பண்ண முடியுமா? உங்கள் அனைவருக்கும் தெரியும், சிறிய குழந்தைகள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்புவார்கள். ஆக அந்த குழந்தையும் பல்வேறு வழிகளில் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பி, இதை எப்படி செய்ய முடியும், ஏ நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிலாம் அந்த குழந்தை கேட்டது. ஆக நான் முதல் படியாக, இது முதல் படி, இதை இவ்வாறு செய், நீர் செய்கின்ற பொழுது உம்முடைய பெற்றோர்கள் உம்முடைய தாத்தா பாட்டி அனைவரும் பார்த்து, என்னுடைய மகள், என்னுடைய மகன், என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி ஜபம் செய்கிறாள், ஜபம் செய்கிறான், நான் சென்று அதில் பங்கு கொள்ளுவேன் என்று அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு நான் அறிவுரை கூறினேன். ஆக இறை வேண்டலில் அங்கும் இங்கும் செல்லாமல் ஒரே குடும்பமாக இருந்து அந்த சிறிய பிள்ளைகள் ஜபத்தை வழிநடத்தி அந்த பெரிய பெரியவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழுகின்றார்கள். ஆக இதை மற்ற குடும்பங்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, பரவாயில்லை, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்கிறோம், செய்ய சொல்லுகிறோம் என்பதை அவர்கள் சுட்டி காண்பிக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவேண்டல் உள்ளத்தை நாம் திறந்து இறைவனை வரவேற்க நாம் மனமுவந்து அவற்றை செயலாற்ற வேண்டும். ஆக அப்படி ஆக்குகின்ற பொழுது, செய்கின்ற பொழுது இறைவனை நாம் அவரை பிடித்து கொள்ளுவோம், அவரில் நாம் இணைந்து செயல்படுவோம். மூன்றாவதாக நோன்பு. ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த நோன்பு, உண்ணா நோன்பு இருப்பது வழக்கமாக இருக்கிறது. ஒரு சில பேருக்கு பசி, கண்டிப்பாக நான் உணவு அருந்தி ஆக வேண்டும், சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது என்று சொல்வார்கள். ஆக உண்ணா நோன்பு இருப்பது ஒரு மனிதனுக்கு உடல், உள்ளம், ஆன்ம நலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு, அந்த மனிதன் உண்ணா நோன்பு இருக்கின்ற பொழுது உடல் அளவிலும் உள்ள அளவிலும் ஆன்ம அளவிலும் நிறைவாக பெறுகின்றார். ஆக உடல், உள்ள, ஆன்ம நலன்களை பெறுகின்றார். ஆகவே தான் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் இந்த உண்ணா நோன்பை கடைபிடிக்கின்ற பொழுது தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீக்கிவிட்டு நான் இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும், இறைவனில் கலந்திருக்க வேண்டும், அதைத்தான் எண்ணி அதை நம்பி இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இவ்வாறு செய்கின்றார்கள். ஆக இந்த இவை மூன்றையுமே, தர்மம், இறை வேண்டல், நோன்பு, இவற்றை நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதை செய்கின்ற பொழுது மறைவாய் இருக்கக்கூடிய தந்தை இதை பார்த்து, என்னுடைய மகன், என்னுடைய மகள் இவ்வாறு ஒரு நல்ல செயலை நல்ல எண்ணத்தோடு
செய்து கொண்டிருக்கிறார். இவரோடு நான் இருப்பேன், இவரை கைவிட மாட்டேன் என்கின்ற அந்த ஒரு ஆணித்தரமானவருடைய வார்த்தையை அவரும் அதை கடைபிடிக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வெளிவேடத்தை அகன்று நேர்மையான மனநிலையில் வாழ்வு பெற்றிட முயல்வோம். இறை அன்பில் பலன்களை பெறுவோம். இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.